எங்களுடைய சிந்தனைகளை சுத்தம் பண்ணியிரு. கிறிஸ்து பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரையோடும் உன்முழு மனதோடும் உன்முழு பலத்தோடும் அன்பு குருவாயாவே கற்பனை. இதற்கு இன்று இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலும் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாவே என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாண்டபடியாக நீர்ந்த உலகத்திலே வெளிப்பட்டபடியினாலே நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை விசுவாசித்தவர்கள் நீரினுடைய பாவங்களாக சிறுமையிலே ரத்தம் சுந்தநீர் என்று விசுவாசித்தவர்களை நீர் இப்படிப்பட்ட பரிசுத்த சபைக்குள்ளே வைத்திருக்கிறீர். நாங்களும் அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். வெகுவாய் பாடுபடுவதற்கு முன்பதாக சொல்வோடு கூட வந்திருந்தீரே, அந்த அனுபவத்திற்காக நாங்களும் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாச வாழ்க்கையிலும் நீங்கள் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் நினைத்து ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாக பலமாய் வாழக்கூடிய சத்துவத்தை கர்த்தர் எங்களுக்கும் உடைய ஜனங்களுக்கும் நிறைவாய் கொடுக்கும்படியாய் வேண்டுகிறோம். அதற்காக எங்களை காண்கிறோம். நீர் எப்படி பாவியாக எங்கள் மீது அன்பு கொள்கிறோம் அப்படியே நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்கிற அன்பினாலே நிறைந்தவர்களாக காணப்பட திருப்பித்தார். எங்களை காண்கிறோம். இன்னும் நடக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. நிருபவாக்கியம் வாசிக்க கேட்போம். சுவிசேஷம்
பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதலில் அடங்கி இருக்கிறது. பாரமான சுவை எடுத்துக்கொண்டு
ஆண்டிகளாக தாவப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு ரத்தம் சுத்தி மறித்து மூன்றாம் நாள் இரோடு எடுத்து சதாகாலமும் ஜீவித்தவராக இருக்கிறார். மனிதர்களாக மாறிப்போம். இயேசுவின் அன்பு ஒருபொழுதும் மாறும். பசுத்த பண்டையில் பலப்படுத்துங்கள் சொல்லி எப்படி அன்பு கூறுவீர்களோ அப்படி நான் திருப்பித்தான் சொல்லி வார்த்தைக்காக ஒரு விஷயம் அப்படி சொல்லுகிறேன். பெரிய தியானம்
என்று சொல்லப்படுகிறேன். ஆண்டவருடைய பந்து இருந்த அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் தம்முடைய அன்பை கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தினார். குறிப்பாக தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாசுக்கும் தம்முடைய அன்பை செய்தார், வெளிப்படுத்தினார். தம்மை மறுதளிக்க போகிற பேதருக்கும் தம்முடைய அன்பை செய்தார், வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த அது பெரிய ஞானம் என்பதை நாம் இன்னும் அறிந்து கொள்வது என்பது இட் இஸ் எ ரீஎனாக்ட்மென்ட் ஆஃப் காட் பேஷன் ஃபார் ஹிஸ் பீப்பிள். இந்த ஆண்டவருடைய பாடுகளை குறித்து உலகத்தின் சட்டங்களை மீட்கும் பொருளாக தமையை அர்ப்பணித்ததை குறித்து நாம் இதை அதிகமாக தியானிக்க முடியும். இது மாத்திரமல்ல, The church becomes a thanksgiving, praising and eucharistic community of God's love. ஒருவேளை நம்முடைய சபை என்பது இந்த பரிசுத்த பந்தியின் மூலமாக ஆண்டவர் எப்படி நம்மிடத்தில் கடைசி வரைக்கும் அன்பு கொடுத்தாரோ அல்லது நம்முடைய இடத்தில் பகவானை அன்பு கொடுத்தாரோ அதை நாமும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக ஆண்டவர் நம்முடைய பரிசுத்த வார்த்தையின் மூலமாக நமக்கு ஆழமாய் சொல்லி வைத்திருக்கிற ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, முதலாவது திருச்சபை இந்த அன்பிற்கு சாட்சியால் விளங்கினதை நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்திலே தெளிவாக அறிந்து கொள்ள. Every church was commanded to be faithful, mindful, and thankful to God's love in acceptance of Jesus Christ as their Savior. உள்ள ஆதி திருச்சபையிலே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து எப்படி அவர் மீது அன்பு கூறினாரோ அப்படியே அவர்கள் காண்கிற எல்லாத்திலும் அன்பு கூறின ஒரு தன்மையை குறித்து நாம் அப்போஸ்தலர்களின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 2:42, 44, 45, 46 நாம் வாசிக்கின்ற பொழுது ஃபெலோஷிப் டு தி பிரேக்கிங் ஆஃப் பிரெட், தேவ சுகர் அவர் எல்லாரும் ஒருமனமாக இருந்தார்கள், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரெட் அவர்கள் கண்ணுடையவைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். நாம் ஆசிக்கிறோம் அவர்கள் ஒரு மனதோடு காணப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வானத்திலே ஆழமாய் அறிந்து கொள்கிறோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சுதரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாம் கற்பனை வேதத்தின் மூலமாக தெளிவாக அறிந்துள்ளபடி நாம் வாசிக்க கேட்டு பரிசுத்த யோவான் 13 அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒருவேளை பாடுபடுவதற்கு முன்பதாக சிலுவையை சுமப்பதற்கு முன்பதாக கற்பனை மாற்றியை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் கற்புடையோடு கூட ஒரு கடந்த நாளிலே ஒரு ஊழியக்காரி மனுஷி மற்றவங்க அனுசரிக்கவே மாட்டாங்க. காலகட்டத்திலே
பெந்தேகோஸ்தே சபைகள் எல்லாம் உபவாசம் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறேன். ஒரு அருமையான சகோதரி சொன்னபோது நாங்கள் உபவாசம் இருக்கிறோம். இந்த கடைசி 3 நாட்கள்ல அப்படி சபையில நாங்கள் இருக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம் என்று சொன்ன மாதிரிருக்கிறேன். நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அவருடைய அவர்கள் அப்படி 3 நாள் உபவாசம் இருந்து பரிசுத்த பண்டிகை கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒவ்வொருடைய கால்களை என்ன செய்வோம், கழுவுவோம். ஆண்கள் ஆண்களுடைய கால்களையும் பெண்கள் பெண்களுடைய கால்களையும் கழுவுவோம் என்று சொன்னார். இந்த கால்களோட சிஸ்டம் நம்ம கட்சியில் இருக்குன்னா பரிசுத்த திருவத்து நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஆச்சு ஆயிரம் கழுவாவிட்டார் உனக்கு பங்கு இல்லை என்று சொன்ன மாத்திரத்திலே நீர் என் கால்களை மாத்திரமல்ல என் தலையும் கூட என்ன செய்யும், கழுவும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த ஒரு அனுபவத்தை நான் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த பரிசுத்த பங்கியை குறித்து நாம் அப்போஸ்தலாகிய பரிசுத்த பவுல் கற்பனை சோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு நாளிலே ஒரு சகோதரி காஞ்சிபுரம் தேவாலயத்திலே பந்தி நடந்து கொண்டிருந்த ஆண்கள் எல்லாம் சொல்கிறேன் அறிந்து நான் இந்த பண்டிகையை கடந்து கொள்ள வேண்டும் என்றால் லூக்கா 18:13 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆயக்காரன் சொல்கிறான், ஆவியாகியே கிருபையாயிரும் என்று சொல்லி கற்பி சமூகத்தை நோக்கி பார்ப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 19:18 நாம் வாசிக்கின்ற பொழுது தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று ஒருவேளை சங்கீதக்காரன் அப்படி சமூகத்திலே கெஞ்சுகிற ஒரு தன்மையை நான் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் நண்பர் சகோதரி சகோதரியே, இந்த பரிசுத்த பந்திக்கு அல்லது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு கூட உடன்படிக்கையான ரத்தத்தோடு கூட பங்கு கொள்ளப்படுகிறான் வருவதற்கு முன்பதாக நான் என்னை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று கற்பனை வாக்கில் சொல்கிறார். இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது நாம் 1 Corinthians 11 அதிகாரம் 25 வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லி நாம் கற்பனை புத்தகத்திலே வாசிக்கிறோம். நாம் பரிசுத்த பந்திக்கு வருகிற போதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் பாடுபட்டு
நமக்கு ரத்தம் சிந்தினார் என்பதை நினைவு கூர்ந்து நாம் இந்த பிரசுத்த பண்டிகை சீக்கிரமா வருகிறோம் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொள்கிறது. அநேக அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கிறோம் பண்டிகை வந்திருக்கிறோம். ஏன் பண்டிகை போறேன்? ஒருவருடைய பிரசுத்த பண்டிகையின் மூலமாக நான் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு விடுகிற ஒரு பெரிய கிருபையை நாம் நினைச்சுகிறோம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நான் பிரசுத்த பண்டிகை வருவதற்கு முன்பதாக தவறான ஒரு எண்ணம், தவறான ஒரு எண்ணம் இல்லையா? போத
கொடுத்தவர் வந்து ஒரு பெரும்பான் இல்லையா? ஆராதனை நடத்துகிறார், ஆண்டோடைய கூடிய செய்து கொண்டிருக்கிறார். கசப்பு இருக்கலாம், கோபம் இருக்கலாம், ஆனா நான் இந்த பரிசுத்த பந்தியை தலைமையிலோரும் ஆசிரிக்க வேண்டும் என்ற வார்த்தையின்படியே எப்பொழுதெல்லாம் நற்பர்களை பாடலை கேட்கிறோமோ இல்லையா, கருணை நாதனை போடுறாங்க இல்லையா, இன்னொரு ஊழியர் அழகாய் பாடியிருக்கிறார், கத்தையும் பந்தியும் வா சகோதரா, கத்தையும் பந்தியும் வா என்று அழகாய் பாடியிருக்கிறார் இல்லையா. எப்பொழுதெல்லாம் இந்த சத்தத்தை நான் கேட்கிறேனோ அப்பொழுதுதான் நான் பரிசுத்த பந்தியிலே இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட செய்த ரத்தத்தினால் நான் உடன்படிக்கிறேன், நான் பங்கு கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நான் பரிசுத்த பந்தியை அசட்டை பண்ண கூடாது, பரிசுத்த பந்தியை அசட்டை பண்ண கூடாது. அப்படி நான் சொல்றேன், நான் இடத்துல இருக்கு இல்லையா, கசப்பிருக்கலாம், வயதாக இருக்கலாம் சண்டையிட்டுக்கொண்டாலும் எல்லாவற்றையும் அனுபவத்தையும் ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தின ரத்தத்தினால் உடன்படிக்கை என்பதை அறிந்து
நினைத்து அவருடைய பாடல்களை நினைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்ற எண்ணத்தோடு நாம் கடந்து வருகின்ற பொழுது மெய்யாகவே தேவ சமாதானம் தேவ கூறு தற்போதைய பிரசன்னம் உங்களை பலமாய் நிரப்பும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். எனவே நாம் தியானித்தபடி இந்த பரிசுத்த பண்டிகையானது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டு சோதித்து அறிந்து வரப்படுகிறார் என்று சொல்கிறார். கப்பா செல்ஃப் எக்ஸாமின் கப்பா நியூ கவர்னர் ரத்தத்திலான உடன்படிக்கை கப்பா ரெமெம்பரன்ஸ் கப்பா பிளஸ் நான் எவ்விதமாக இந்த பரிசுத்த பண்டிகைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் இந்த பரிசுத்த பண்டிகை உங்களை நடத்துமாறாக Thank you.
அது கரத்தில் வாங்கி வந்து கொடுத்தோம் என்ற வசனத்தின்படியே கருத்தினாலே நன்மை பெற்று பண்ணக்கூடிய ஜனங்கள் உமக்கு கொடுத்த காணிக்கைகளுக்காக சுதந்திர காணிக்கைக்காக நாங்கள் அங்கேயோடு உங்களுடைய பார்க்கிறோம். உற்சாகமாய் கொடுத்த கருத்து பிரியம் வைத்து நடத்தையான ஆசீர்வாதங்களினாலே நிரப்பும்படியாக நாங்கள் தெரிவிக்கிறோம். முன்பு தங்களையும் பின்பு தாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளுக்கு தங்களுக்கென்றும் எங்களுக்கென்றும் அர்ப்பணித்தார்கள் என்ற வார்த்தைக்காய் சுதந்திரம் முகமாக நாங்கள் படைத்த காணிக்கைகளை ஆண்டு வைத்து பண்ணியிருக்கிறோம். நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. Thank you.
Thank you.
ஆண்டவரே செயல்பாடுகளை ஆண்டவரே வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட செய்கிறார்கள். மாறிவிட ஆவியானவர் அடித்தவர்கள் செய்கிறார். அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் இவர்கள் மீது வரமாக இறங்கி வரட்டும். நாவேயின் நன்மை நாவேயின் சம்பவங்களும் அது ஒவ்வொரு குடும்பத்தையும் வரமாய் நிரப்பும்படியாக நாங்கள் வைத்து நிற்கிறோம். கிராமத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பத்தினுடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். வேண்டிய மற்றும் எல்லா நன்மையின் ஆசீர்வாதத்தினாலும் அன்றுவரை ஒவ்வொரு குடும்பத்தாரையும் வரமாய் நிரப்பும்படியாக நாங்கள் வைத்து நிற்கிறோம். அதை நிறுத்தினோம். அர்ப்பணிக்கிறோம். தேவ சமாதானத்தோட போகப்படும்